வெல்கம் டு சர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எள்ளுருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எள்ளுருண்டை செய்கிறதுக்கு நான் 200 கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கேன். கூடவே 50 கிராம் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். எள்ளு எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வறுத்துக்குங்க. எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இதே போல் வெள்ளை எள்ளையும் வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளில் கால்சியமும் வெள்ளத்தில் அயனும் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கருப்பு எள் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் அப்புறம் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுகளில் உருண்டை பிடிச்சிக்கலாம். எள்ளில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்லா உருண்டை பிடிக்க வரும். அப்படியும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயை சூடுபடுத்தி இது கூட சேர்த்துக்குங்க, நல்லா உருண்டை பிடிக்க வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வறுத்த நிலக்கடலையும் பொறிக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளுருண்டை வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.